துளசி எங்கம்மா? மா மா துளசி எங்கம்மா? அம்மா மா என்ன துளசி எங்கம்மா? டாக்டர் தான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, பேசாம தூங்கு. அம்மா துளசியை பார்க்கணும்மா. அம்மா சொல்லு. துளசி இங்க எங்கடா இருக்கா? அவதான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவளை எதுக்குடா நீ கேக்குற? பெருசா அக்கறையா விசாரிக்கிறான். என்னடா என்ன வேணும்? அவதான் இல்லன்னு சொல்றேன்ல, உனக்கு அவளோட ஞாபகம் இருக்கு, ஆனா அவளுக்கு உன் ஞாபகம் இல்லையடா. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் இருந்தா இங்க இருந்து போயிருப்பாளா? உன்னை குப்பை மாதிரி இங்க கொண்டு வந்து கொட்டிட்டு அவ வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா? உன்னை விட அவளுக்கு அவ குடும்பம் தாண்டா முக்கியமா போச்சு. நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க, அவ கொஞ்சமாவது துடிச்சாளா? உன் கூட இருக்க அவளுக்கு பிடிக்கலடா, அப்பனுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்க ஓடி போயிட்டா. அவளுக்கு அப்பந்தான் முக்கியம் நினைக்கிறவ உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த சனியை முடிச்சவோ உன்னை விட்டு ஒழிஞ்சாதான் உனக்கு நல்லது நடக்கும். ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க? நான் தான் பேஷண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னல, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. போங்கம்மா, சொன்னா கேளுங்க, போங்க ப்ளீஸ். தமிழ், நீங்க அமைதியா தூங்குங்க. நீங்க குணமாவதுதான் இப்ப முக்கியம். குடும்ப பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். பாத்து மெதுவாங்க, மெதுவா மெதுவா மெதுவா, கொஞ்சம் குடிங்க போதுமா? இந்தம்மா எடுத்துட்டு போய் ஊத்திட்டு கழுவி வச்சிடு. என்ன சரிம்மா? என்னங்க கழுத்து வலிக்குதா? இன்னொரு தலகாணி வைக்கட்டுமா? இருங்க கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, மெதுவா மெதுவா. இப்ப வசதியா இருக்கா? தலையை நேரா வச்சுக்கங்க, இப்படி. இப்ப வலிக்காது. டாக்டர் என்னமா சொன்னாரு? பயப்பட ஒன்றும் இல்லை, ரெண்டு நாள் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு சொல்லியிருக்காரு. அம்மா நைட்டெல்லாம் எங்கடா போயிருந்த? ஒரு வேலையா வெளியே போயிருந்தம்மா. டீ காஃபி சாப்பிட்டே இல்லையா? ஆ அதெல்லாம் ஆச்சு. சரி, நான் போய் உனக்கும் பவித்ராக்கும் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா? இப்ப எதுக்குப்பா, வேணுங்கிறப்ப வாங்கிக்கலாம். இதை பாரு, காலையில மருந்து வாங்கினதுக்கு இன்னும் பணம் கட்டல, உடனே கட்ட சொன்னாங்க, சீக்கிரம் போய் கட்டிட்டு போ. கட்டிடுறேன். இது வரைக்கும் 140,000 ரூபாய் செலவாயிருக்கு, இன்னும் எவ்வளவு ஆகும் தெரியலையே. சரிடா, செலவு பார்த்த முடியுமா? உங்க அப்பாவோட உயிர் தானடா முக்கியம். அம்மா பவித்ரா எங்கம்மா? அவ எங்க போவா? இங்க தாண்டா இருப்பா. பத்மா என்னங்க சொல்லுங்க, ஏதாவது வேணுமா? துளசி எங்க? ஏன் பத்மா, துளசி வெளியில தானே இருக்கா? துளசி வெளியில தான் தவமா தவம் இருக்கா. உடனே கூப்பிட்டா நீங்க எப்ப கண் திறப்பீங்க? ஓடி வந்து பாக்கலான்னு அவ காத்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்ப அவ இங்க இல்ல. எங்க போயிருக்கா? ஊர் பேர் சொல்லிட்டா ஒரு இடத்துக்கு போறா. அவ போற இடம் தான் கடவுளுக்கே தெரியாது. பவித்ரா, அப்பா துளசி, அப்பா அக்கா படியும். எதுக்காக இப்ப துளசியை தேடுறீங்க? ஏன் எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? இவளும் உங்க பொண்ணு தானே, இவளை விசாரிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இவன் பக்கத்துல தானே இருக்கான், இவனை கேட்கணும்னு தோணலையா? இல்லாத துளசியை தான் நீங்க கேட்பீங்க. இல்ல பத்மா, அவங்களை எல்லாம் விடுங்க. உங்க பக்கத்திலேயே பலியாடு மாதிரி ஒருத்தி இருக்கனே, என்ன விசாரிக்கணும்னு உங்க அறிவு கேட்டல? அதான் நீங்க எல்லாரும் பக்கத்திலேயே இருக்கீங்களே.
அதான் இலக்காரமா போச்சு. பக்கத்துல இருந்து பணி விட செய்யறவங்க பொழப்பு என்னைக்குமே நார பொழப்பு தானே. அவங்க மேலையெல்லாம் அக்கறை வருமா? இல்லாத மனுஷங்க மேலதானே ஏக்கம் வரும். ராத்திரி பகலும் தூக்கங்கிட்டு பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த தொலைசி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே பத்மா. உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்க மகளுக்கும் இருக்கணும் இல்ல? அப்பாவுக்கு ஒண்ணுனா பெத்த பொண்ணு காலை கட்டிக்கிட்டு அழுவா, ஆனா உங்க மக அப்படியா பண்ணா? எதிர்த்த வீட்டு ஆளை எட்டி பாக்குற மாதிரி எட்டி பாத்துட்டுல ஓடிட்டா? பெத்த மகராசனை விட புருஷன் இல்ல அவளுக்கு முக்கியமா போச்சு. வளர்த்த ஆளாக்குன அப்ப முக்கியம் இல்ல, நேத்து வந்த புருஷன் தான் முக்கியம்னு ஓடிட்டா. அவளை எதுக்காக நீங்க பாக்கணும்? துளசி மாப்பிளைய பாக்கத்தானே போயிருக்கா? ஆமா, அங்கதான் ஓடி இருக்கா. வளர்த்த பாசத்துக்கு அவ காட்டுற நன்றி இதுதானா? நீங்க சாக பொழைக்க இருக்கும் போது பக்கத்துல இல்லாம ஓடினத நினைச்சா எனக்கே வயிறு எரியுது. உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? எனக்கு வேதனையா இல்ல பத்மா, சந்தோஷமா தான் இருக்கு. பவித்ரா, அப்பா இத கொஞ்சம் இறக்கி விடுமா? சரிங்கப்பா. துளசி அவ புருஷனோட சேர்ந்து இருந்தா எனக்கு நிம்மதிதான். உனக்கு தேவையாது, இந்த ஆளு திருந்தவே மாட்டார். நல்ல பொண்ணு நீ, இவ்வளவு நேரமா தூங்குவாங்க? தலையெல்லாம் வலிக்குது பாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கு. என்னன்னு தெரியலையா? எனக்கும் தான் தலை விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. என் ஆயுசுக்கு நான் இப்படி எல்லாம் தூங்குனதே இல்ல. 5 மணிக்கெல்லாம் டான்னு ஏந்திரிச்சிருவேன். இன்னைக்கு என்னமோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். என்னது, அவங்களும் என்னமா தூங்குறாங்க? சத்தத்தையே காணோம். எழுந்திருச்சீங்களா? இத திறக்கற எதுக்கு? எங்களை உள்ள வச்சு பூட்டின? உங்க அக்காவும் அம்மாவும் எங்க போனாங்க? பாட்டி பயப்படாதீங்க, எங்க சொந்தக்கார ஆளு ஒருத்தர் செத்து போயிட்டான். ராத்திரி தகவல் வந்ததும் எங்க அம்மாவும் அக்காவும் கிளம்பி போயிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? அம்மா வந்து உங்களை தட்டி எழுப்பி பாத்துருக்காங்க. நீங்க ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தீங்களா? எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு வெளியில பூட்டி சாவியை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு தூக்கமா இருந்தாலும் தொட்டா எந்திரிச்சிருவேன், தட்டியுமா நான் ஏந்திருக்கல. சரி பாட்டி, நீங்க முகங்களை விட்டு ரெடியா இருங்க, நான் காப்பி வாங்கிட்டு வரேன். எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. தப்பு செஞ்ச மாதிரில முகத்தை வச்சுக்கிட்டு போறான். பாட்டி எதுக்கு சந்தேகப்படுற? அதான் நடந்த விஷயத்த சொன்னார்ல. இல்ல துளசி, எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பால் குடிச்சிட்டு படுத்த உடனே எனக்கு தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேலை இதை ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு பாட்டி அவரையும் சந்தேகப்படுற? அவனை மட்டும் இல்ல, பத்மா மேலயும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நேத்து குழப்பத்துல என்னால எதையும் யோசிக்க முடியல. இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த பத்மா திட்டம் போட்டு நம்மள சிக்க வச்ச மாதிரி தெரியுது. என்ன பாட்டி சொல்ற? வேலாயுதம் வீட்டுக்கு நாம போனது பத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், உண்டா இல்லையா? ஆமா. அப்புறம் தமிழோட அம்மா நேரா எப்படி அங்க வந்தா? நாம வேலாயுதத்தை தேடி போனது அவளுக்கு எப்படி தெரியும்? வேலாயுதம் வீட்டுக்கு நம்மள அனுப்பிட்டு பின்னாடியே அவளையும் பத்மா அனுப்பி இருக்கா. எதுக்கு
பாட்டி அப்படி செய்யணும்? என்னமோ கள்ளத்தனம் பண்றாங்க. வேலாயுதத்தை நல்லவன் நினைச்சு அவன் பின்னாடி வந்ததே தப்பு. கேடு கெட்டவன், அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தியா? இந்த இடத்துல இருக்கவே கூடாது. உடனே இங்கேருந்து கிளம்புவா. உதவி செய்யறான் பார்த்தேன். துளசி மாமையார் தப்பா பேசியும் கவலைப்படாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டு வந்தேன். ஊர்ல பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே என்ன பத்தி தப்பா பேசினா மத்தவங்க எப்படி என்ன நம்புவாங்க? அப்படி இல்ல தம்பி. வேணாம், எதுவும் பேசாதீங்க. நல்ல மனசோட உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்ச பாருங்க, அது என் தப்பு தான். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் அங்க கொண்டு போய் விட்டுறேன். ஐயா என்னங்கயாச்சு? ஐயா எதுக்குடா உங்களை உள்ள வச்சு போட்டேன் பாரு, அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க. ஐயா நான் இல்லைங்கய்யா, அம்மா தான் வீட்டை பூட்டி சாவியை கொடுத்துட்டு போனாங்க. வயசு பொண்ணு இருக்குது, வீட்டுக்குள்ள போகாதேன்னு அம்மா தான் சொல்லிட்டு போனாங்க. அதுதான் வீட்டை கூட திறக்காம வெளியே படுத்து கிடந்தையா. என்ன சொன்ன பாத்தீங்களா? உங்களை நாங்க மரியாதையா தான் நடத்த பாக்குறோம், ஆனா என் மேலதான் உங்களுக்கு மரியாதையே இல்ல. தப்புதான், தெரியாம பேசிட்டேன். யோசிக்காம வார்த்தையை விட்டுட்டீங்களே பாட்டிமா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க என்னமோ திட்டம் போட்ட மாதிரில பேசுறீங்க. மனசு வலிக்குது பாட்டி. என்ன பண்றது, கலிகாலம். தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பார்த்த கதையா. தம்பி, நான் பேசினது தப்புதான். உதவி செய்ய வந்தவனை சந்தேகப்பட்டது மகா தப்பு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அரியா பொண்ணு இப்ப சிக்கல்ல இருக்கு. நீயும் கோவப்பட்டு அவளுக்கு உதவி செய்யலன்னா அவ எங்க போவா சொல்லு. பாட்டி, நான் கோவத்துல எதுவும் பேசல. உங்களை மாதிரி நல்லவங்களே என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்ற வருத்தத்துல தான் அப்படி பேசினேன். துளசிக்கு நான் உதவி செய்யாம வேற யார் செய்வா? முதல்ல ரெடியாக ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ தம்பி, எங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுடு. மறுபடியும் யாரு கூடவும் சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்ல. சண்டைக்கு பயந்து மகனை பார்க்காம விட்டுருவீங்களா? நேத்து அவங்களை போனா போகுதுன்னு சும்மா விட்டு வந்தேன். துளசிய பார்க்க வேணாம் சொல்ல இந்த தமிழரசுக்கு ரைட்ஸ் இல்ல. அவங்க அம்மா எப்படி சொல்ல முடியும்? சமாதானமா பேசி பார்ப்போம், இல்ல வக்கீல வச்சு பேசுவோம். இப்போ உங்களுக்கு தமிழரசை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் தம்பி. அப்ப சீக்கிரமா ரெடியாங்க, நான் கூட்டு போறேன். வா ஜெயராஜ். உதவி செய்ய வேற யாரும் கிடையாது. கடவுள் மேல பாரத்தை போட்டு போவோம்.